உறவுகளுக்கு என்னோட வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோ தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் லைஃப்பை பற்றி. ஆனால் லைஃப்குள்ளே நம்ம வந்திருக்க மாட்டோம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப வந்து ஒரு பயம், ஒரு இது இருக்கும், ஒரு பயம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து நோய் இருக்கலாம், ஒரு மனுஷனுக்கு வந்து கோபம் இருக்கலாம், ஒரு மனுஷனுக்கு வந்து வருத்தம் இருக்கலாம், ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து பயம் மட்டும் இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. அதாவது ஃபியர் இஸ் டேஞ்சரஸ் தேன் டிசீஸ் அப்படிங்கிறாரு. அதாவது பயம் அப்படிங்கிறது வந்து நோயை விட கொடுமையானது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அப்போ இந்த தலைப்பில் நம்ம பாரதியாரோட ஒரு பாடல், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு பாரதியார், அதாவது மகாகவி பாரதியார் எழுதின பாடல் வந்து ஒரு பெரிய பாடல். அதில் இளைஞர்களுக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு லைனை மட்டும் நான் சொல்ல போகிறேன். அப்போ இந்த வீடியோட தலைப்பே பார்த்திங்கன்னா நண்பனின் துரோகம் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக இந்த அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அந்த பாடலில் பாரதியார் வந்து ரொம்ப அருமையான கருத்துக்களை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பாடலே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மோட்டிவேஷனும் இருக்கும். அதாவது லைஃப் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 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 பெல் ஷேப்டு கர்வ் மாதிரி. பெல் ஷேப்டு கர்வ்னா இப்படி இப்படி டாப்பில் இப்படி போகும், அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிடும். ஸோ மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் இருக்கக்கூடியதான் லைஃப்ங்கிறது. ஸோ இந்த ஒரு கருத்தை வந்து முன் வச்சுக்கிட்டு பாரதியார் வந்து அழகாக வந்து அவரோட பாடலில் வந்து கொடுத்துருப்பார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஸோ இந்த பாடலை வந்து நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு டெம்டேஷனில் இருக்கும்போது, ஒரு பயத்தில் இருக்கும்போது, ஒரு படபடப்பில் இருக்கும்போது இந்த ஒரு பாடல் வந்து கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அப்போ பாருங்கள், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பயப்படவே கூடாது. எப்போலாம் பயப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த 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 இன்சிடென்ஸே அவர் முன்வைக்கிறார். பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, துச்சமாக நினைத்து உன்னை தூக்கியிருந்த போதிலும், துச்சமாக நினைத்து உன்னை தூக்கியெறிந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. யாராவது உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் தூக்கி தூர வீசிட்டாலும் பயப்படாத. அப்போ எவ்வளோ அழகான ஒரு வாரி பாருங்க, துச்சமாக எண்ணி உன்னை தூக்கி எறிந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பாருங்க, பிச்சை வச்சு உண்ணும் நிலை வாய்த்து விட்ட போதிலும், பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலை வந்துட்டாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. பிச்சை வச்சு உண்ணும் நிலை வாய்த்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எல்லாத்தையும் நீ இழந்துட்ட, காசு பணம் எல்லாம் போயிட்டு கடைசியில் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலைமை வந்துட்டாலும் பயப்படாத அப்படிங்கிறாரு. அடுத்து பாருங்க, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சை அப்படின்னா டிரைவ், ஆசையை தூண்டுறது, தூண்டுதல் டிரைவ். இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நீ ஆசைப்பட்ட பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டியா, பரவாயில்ல, அப்பவும் பயப்படாத அப்படிங்கிறார். அப்போ கடைசியாக தான் நண்பனின் துரோகத்துக்கு வராரு. கடைசியாக நண்பனின் துரோகத்துக்கு என்ன சொல்ல பாருங்க, நஞ்சை வாயிலே கொணர்ந்து நண்பனூட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நீ யாரை உன் நண்பனாக நினச்சி உயிருக்கு உயிராக பழகிறியோ, அந்த நண்பன் உன்னோட சகோதரனை விஷத்தை எடுத்து உன் வாயில் தூக்கி போட்டாலும் அந்த நேரத்துலையும் பயப்படாத அப்படிங்கிறார். அப்போ ஒரு 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 நம்மள்ட்ட பழகிட்டுக்கு ஒரு நண்பன் நமக்கு துரோகம் செஞ்சிட்டாலும் அந்த நேரத்துலையும் கலங்கிராத அப்படிங்கிற ஒரு கருத்து தான் அந்த ஒரு கருத்து. அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சென்டென்ஸ் தான் கடைசி சொல்கிறாரு, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அப்போ மேலே இந்த கருத்துக்கெல்லாம் முன் வச்சுட்டு கடைசியாக சொல்கிறாரு, எல்லாம் போட்டுண்டா, வானமே இடிஞ்சு முன்னாடி விழுந்தாலும் அந்த நேரத்துலையும் பயப்படாத, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஸோ அழகான அருமையான ஒரு பாடல். இந்த சண்டே நமக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வாரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாற்றம் அடையணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ எனக்கும் இந்த ஒரு பாரதியாரோட பாடலை கேட்டோன்னா ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு, ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு அவர் சொன்ன ஒரு லைஃப் இன்சிடென்ட்ஸ்லாம். அப்போ இவர் சொன்ன இவ்வளோத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அடங்கிடும். ஸோ அதான் இவங்க கற்பிக்கிறது வந்து வாழ்க்கை பாடம்,
இந்த பாரதியார் இவங்கெல்லாம் கற்பிக்கிற வந்து வாழ்க்கை பாடம். இது வந்து வெள்ளக்காரன் காலத்தில் வெள்ளக்காரனை எதிர்த்து மக்கள் போராடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் எழுதின ஒரு கவிதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருங்க, எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரோடு இருங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி வீக்கெண்ட். அண்ட் அடுத்த வீக்கை நீங்கள் சிறப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.